வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. ஜெர்மனி நாட்டிலே மாறுபாடடைந்த கொரோனா தொற்று தொடர்ச்சியாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நிதி மோசடியில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இப்பொழுது சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விவரங்களை அறிந்து கொள்வோம். வணக்கம் மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனா. வணக்கம். கொரோனா தொற்று தொடர்கிறது ஜெர்மனி நாட்டிலே. அதிலும் மாறுபாடடைந்த கொரோனா பற்றிய இப்பொழுது தகவல்கள் வெளிவருகின்றன. விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். கடந்த 24 மணித்தாந்து ஜெர்மனியில் 13,435 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதே வேளையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையானது 249 இருக்கின்றது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதம் 1,86.2 என்ற நிலையை அடைந்திருக்கின்றது. ஜெர்மனியில் தற்பொழுது ஏற்படுகின்ற கொரோனா நோய் தொற்றில் 72% திரிவுபட்ட கொரோனா நோய் தொற்று என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் 125 மாவட்டங்களில் 100 பேருக்கு மேல் கொரோனா நோய் தொற்று இருப்பதாக இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. சென்ற ஆண்டு ஜெர்மன் அரசாங்கமானது கொரோனா சப்போர்ட் ஹெல்ப் என்ற ஒரு நிதி உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. கெல்சங்கர்சேசன் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரானவர் ஜெர்மன் முழுவதும் 91 தடவைகள் இவ்வாறு சட்ட விரோதமான முறையில் கொரோனா சப்போர்ட் ஹெல்ப் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா உதவி நிதியத்தை எடுக்க முயற்சி செய்ததாகவும், அதாவது 2.5 மில்லியன் யூரோக்களை இவர் மோசடி செய்ய முனைந்ததாகவும், இதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு முன்சென் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக்கி இவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தற்பொழுது முன்சென் மாவட்ட நீதிமன்றமானது இந்த நபருக்கு 4.5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. சக்சன் மாநில முதல்வர் கொரோனாவிலிருந்து விடுபடுவது என்பது இப்பொழுதுக்கு இயலாத ஒரு காரியம் என்ற மாதிரி கருத்தை வெளியிட்டுவிட்டார். பிரித்தானியாவானது கடந்த 100 நாட்களுக்குள் 25 மில்லியன் பிரித்தானிய மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை போட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மன் நாடானது இப்பொழுது அஸ்ட்ராஜெனிகா மருந்தை மக்களுக்கு விநியோகம் செய்வதை இடைநிறுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கமானது பயோடெக் நிறுவனத்தினுடைய மருந்தை கூடுதலாக கொள்வனவு செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து இப்பொழுது முன்னுக்கு வந்திருக்கின்றது. கொரோனா தடுப்பூசி அடையாள அட்டை என்பது ஐரோப்பிய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கமிஷன் பிரசிடண்டாக உள்ள ஃபொண்டிய லாயன் அவர்கள் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 1/6/2021 ஐரோப்பா தளாவிய ரீதியில் கொரோனா இம்ப் ஹவுஸ் வைஸ் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கான அடையாள அட்டை ஒன்றை விநியோகம் செய்யப்படும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதே வேளையில் இன்றைய தினம் பங்களாதேஷில் கொரோனா கடுநோயாள பிரிவு ஒன்றில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டதில் 3 பேர் இறந்திருக்கின்றனர். ஜெர்மனி நாட்டின் அதிவேக பாதை திருத்த வேலைகளுக்காக மூடப்படுகிறது. சென்ற ஆண்டு ஜெர்மனியின் நோர்ட்ரைன்வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தில் உள்ள A40 அதிவேக பாதையின் மேலாக உள்ள பாலத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த பாலத்தை திருத்துவதற்கு திணைக்களம் ஒன்று முடிவு செய்திருக்கின்றது. இதன் பிரகாரம் வருகின்ற 1/4/2021 6/4/2021, அதாவது 6/4/2021 அதிகாலை 5 மணி வரை இந்த பாதை அதிவேக பாதையானது மூடப்பட்டிருக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எசன் நகர போலீசார் போதை செடி வளர்ப்பவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். எசன் நகர போலீசார் போதைப் பொருளான ஹனாபிஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த செடியை வளர்ப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது எசன், ஓபஹாசன், காஸ் போன்ற பிரதேசங்களில் இவர்கள் இந்த செடி உற்பத்தியாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது ஒரு பிரதேசத்தில் 1,000 ரூபாயான போதை மருந்தை தருகின்ற செடியை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் 22 பேக்கெட் ஹனாபிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த போதை மருந்தையும் அதனுடைய பெறுமதி 120,000 ரூபாய் என்றும் மேலும் பணத்தையும் அவர்கள் கண்டுபிடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் அகதி ஒருவர் ஜெர்மனி நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட இருந்தார். தற்பொழுது அவருடைய அந்த நாடு கடத்தல் நடைமுறை தடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ அகதி ஒருவர் 2008 ஜெர்மனியில் வாழ்ந்து வருவதாகவும், இவர் ஜெர்மன் பிறைய உரிமை பெற்ற ஒரு பெண்ணை திருமணம் அளித்திருந்த நிலையில் இவரை நாடு கடத்துவதற்கு சக்சன் மாநில உள்ளூராட்சி அமைச்சானது இவரை நாடு கடத்தும் சிறையில் அடைத்திருந்ததாகவும், இதற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இவர் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நபர் தான் ஒரு சிறுபான்மை மத பிரிவை சேர்ந்த காரணத்தினால் ஜெர்மனியில் அகதி அந்தஸ்து கோரியிருந்ததாகவும், நாடுக்கு சென்றால் இவருக்கு உயிருக்கு ஆபத்து விளையலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்ற காரணத்தினால் இவரை தற்பொழுது சக்சன் மாநில அரசாங்கமானது விடுதலை செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. சிசு கொலையின் பின்னணியில் இருந்த தாயார்
காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முதல் கெசன் மாநிலத்தில் உள்ள ஒரு பிரதேசத்தில் பிறந்த சிறு சிசுவானது கொலை உண்ட நிலையில் ஒரு வீதியில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் போலீசார் இந்த பிள்ளையினுடைய தாயாரை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக நடவடிக்கையில் மேற்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த பெண்ணானவர் கெசன் மாநிலத்தில் உள்ள எஷ்வேக் என்ற பிரதேசத்தில் உள்ள போலீஸ் நிலையம் சென்று தான் தாயென்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். யூதர்கள் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் தடுத்து விசாரிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் இருந்து ஜெர்மன் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தின் ஊடாக வியன்னாவுக்கு செல்ல இருந்த 15 அமெரிக்க யூதர்கள் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் வைத்து அவர்கள் யூதர்கள் என்ற காரணத்தினால் 10 மனத்தியாளங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாக இந்த யூதர்கள் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக ஜெர்மன் நிர்வாகமானது இது பிழையான தரவுகள் என்று, அதாவது இந்த பிராங்க்ஃபர்ட் விமான நிலைய அதிகாரிகள் மறுத்திருக்கின்றார்கள். தொழில் பயிற்சிக்காக ஜெர்மனி அரசாங்கம் பெருந்தொகை நிதியை முதலீடு செய்ய உள்ளது. இன்றைய தினம் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் தொழிற்பயிற்சி கல்வி பருவர்களுக்கை ஊக்குவிப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது 700 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றது. அதாவது இந்த கொரோனா காலங்களில் பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களில் தொழிற்பயிற்சிக்கு ஆட்களை எடுக்க முடியாத உள்ள சூழ்நிலையில் இவர்களை ஊக்குவிப்பதற்காகவே இந்த பணத்தை முதலீடு செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றது. அதாவது பெரிய நிறுவனங்களில் ஒருவருக்கு இவர்கள் ஹவுஸ் பில்டு பிளட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தொழிற்பயிற்சி இடத்தை வழங்கினால் 6000 யூரோ வரை உள்ள நிதி ஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிய வருகின்றது. கடந்த முறை நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் ரஷ்யாவின் ஈடுபாடு இருந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில், அதாவது 2020 நடைபெற்ற தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு மீண்டும் இருந்ததாக அமெரிக்க உளவு பிரிவினர் இன்று கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இன்றைய தினம் ABC தொலைக்காட்சிக்கு செய்தி ஒன்று வழங்குகையில் பூட்டின் அவர்களை ஒரு கொலையாளி என்று வர்ணித்திருக்கின்றார். இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கின்ற மாஸ்கோ, அதாவது ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தின் தலைவர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் ரஷ்ய அதிபர் அவர்களை கொலையாளி என்று தெரிவித்ததன் மூலம் ரஷ்ய நாட்டிற்கு அமெரிக்கா ஒரு தீங்கு விளைவித்து உள்ளது என்றும் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். பல்கேரியா நாட்டில் டாலர்கள் அச்சிட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். பல்கேரியா நாட்டின் தலைநகரமான சோபியாவின் பல்கலைக்கழகத்தில் களவான முறையில் டாலர்களை அச்சடிக்கின்ற ஒரு குழுவினரை பல்கேரியா நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தாம் இந்த கள்ள பணத்தை அச்சடிக்கின்ற குழுவை கைது செய்திருப்பதாக பல்கேரிய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இவர்களிடமிருந்து 4 மில்லியன் பெறுமதியான அமெரிக்க கள்ள டாலர்களையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இந்த பணத்தை உக்ரைன் நாட்டுக்கு ஊடாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இவர்களை விநியோகம் செய்ய உத்தேசித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. துருக்கி குர்திஸ் மக்களின் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. HDP என்பது துருக்கியுள்ள குர்திஸ் இன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சியாகும். இந்த அரசியல் கட்சியினுடைய பல தலைவர்கள் துருக்கி அரச படையினால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இக்கட்சியினுடைய தலைவரான செலஹத்தின் டெமிராஸ் என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக சிறையில் பாடிக்கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் துருக்கியினுடைய சட்டமாதிபர் திணைக்களம் இந்த HDP என்ற கட்சியை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற கட்சி என்ற அடிப்படையில் இதை தடை செய்ய வேண்டும் என்று அங்காரா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நெதர்லாந்து நாட்டில் கூட்டாட்சி அரசு அமைய உள்ளது. ஒல்லாந்து நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய பிரதமரான மார்க் ருத் அவர்களுடைய கட்சியான BVD கட்சியானது மொத்த வாக்குகளில் 23% பெற்று 35 பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. இதன் மூலம் மீண்டும் இவர் கூட்டாட்சி அமைத்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது. இதேவேளையில் 2வது இடதுசாரி கட்சியான D66 என்ற கட்சியானது 27 ஆசனங்களை பெற்று 2வது நிலைக்கு வந்திருக்கின்றது. மார்க் ருத் அவர்களுடைய கட்சியானது இடதுசாரி அன்று வலதுசாரி கட்சியுடன் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.